ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோ கோய்மேனோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம வில்லாரல் சிஎஃப்ஐ மான்செஸ்டர் யுனைடெட் 2-1 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் துராந்த் கப்பை பற்றி பார்ப்போம். நம்ம ரொனால்டோ கோய்மேனோட கரண்ட் சிச்சுவேஷன் பற்றி பார்த்துடலாம். ரொனால்டோ கோய்மேன் இன்றைக்கி தான் வந்து பார்சலோனாவோட போர்ட் கிட்ட அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பற்றி பேசுகிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருக்கு. அண்ட் மோஸ்ட் லைக்லி பார்சா வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இல்லையாம். கொடுக்காததும் ரொம்பவே நல்லது தான். ஏன்னா மெஸ்ஸி, ஆண்டோனி கிரீஸ்மேன் மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இவரால் தான் வெளியே போனாங்க. ஸோ அதனால் இவர் வெளியே போகிறது தான் நல்லது. நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் வில்லாரல் சிஎஃப் பற்றின மேட்ச் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ரெண்டு டீமும் வந்து பார்த்திங்கன்னா 7 மீட் பண்ணியிருக்குங்க. அந்த 7 மான்செஸ்டர் யுனைடெட் 1 கூட ஜெயிச்சது கிடையாது. அதில் 4 வந்து ட்ராவாயிருக்கு. அண்ட் 3 வில்லாரல் சிஎஃப் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஜெயிக்கவே முடியாது அப்படின்றப்ப ஒரு கோல் மான்செஸ்டர் யுனைடெட் போட்டாங்க. அதுக்கு ஈக்குவலைசர் கூட வில்லாரல் சிஎஃப் போட்டாங்க. அண்ட் 90th மினிட் ரொனால்டோ உள்ளே வந்து ஒரு கோல் போட்டு 2-1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் மினிட்ஸில் மான்செஸ்டர் யுனைட்டடை ஜெயிக்க வச்சது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போது நம்ம துராந்த் கப் பற்றி பார்க்கலாம். ஸோ துராந்த் கப் தான் வந்து 1888 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஏஷியாவில் ரொம்பவே பழமையான கப் இது தான். ஸோ இந்த கப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லீக்னா என்ன, கப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ லீகுன்றது வந்து குறிப்பிட்ட அளவு டீம்ஸை வச்சு ஒரு டீம் எல்லா டீம் கூடயும் விளாடும். அதுதான் ரவுண்ட் ரிப்பன் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு லீக். இதுவே நீங்கள் கப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செக்ஷன் டீம்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க நாக் அவுட் ஸ்டேஜ் மாதிரி விளாடுவாங்க. அதாவது ரவுண்ட் ஆஃப் 16, குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல் மாதிரி விளாடுவாங்க. அதுதான் ஒரு கப். அதுவே யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீகை மட்டும் லீக்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து குரூப் ஸ்டேஜில் அவங்க எல்லா டீம்ஸ் கூடயும் ரவுண்ட் ரிபன் ஃபார்மேட்டில் விளாடுவாங்க. ஸோ இது பேர் வந்து குரூப் ஸ்டேஜ் ட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ரவுண்ட் ஆஃப் 16 அண்ட் செமிஃபைனல், குவார்ட்டர் ஃபைனலெலாம் வந்து நாக் அவுட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு கப் அப்புறம் லீக்குக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். துராந்த் கப் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1888. இதை வந்து ஃபஸ்ட் ஆர்மி கிளப்ஸ்க்காக மட்டும்தான் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் நெக்ஸ்ட் போக போக ப்ரைவேட் கிளப்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ப்ரைவேட் கிளப்ஸ் ஃபஸ்ட்டு வந்த கிளப் இந்த டைட்டிலை வின் பண்ணுச்சுன்னா அதான் மொஹமெட் தன் எஸ்சி. இது வந்து ஒரு கொல்கத்தா பேஸ்டு கிளப். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கிளப்பாக வந்து இந்த துராந்த் கப்பை ஜெயித்தாங்க. துராந்த் கப்பை நிறையா வாட்டி ஜெயித்தது மோகன் பகான் அப்புறம் ஈஸ்ட் பெங்கால். இவங்க ரெண்டு பேரும் 16 டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த துராந்த் கப்போட ஃபைனல்ஸ் சண்டே, வர சண்டே எஃப்சி கோவாக்கும் அந்த மொஹமெதன் எஸ்சிக்கும் நடக்க போகுது. அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.